ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தங்கம் வேண்டுமா, தங்கத்திலே ஆபரணம் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா? எல்லோரும் வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், ஆபரணம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் தங்க ஆபரணங்கள் சேர்கிறது என்று சொன்னால் யாருமே அதை வெறுப்பதில்லை, முழுமையான மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தங்கம் உங்களுக்கு வேண்டுமா, நிரம்ப ஆபரணங்கள் உங்களுக்கு தேவையா என்று கேட்டால் என்னம்மா நீங்கள் அதை கொடுக்க போகிறீர்களா, எங்கே கொடுக்க போகிறீர்கள், எப்படி கொடுக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வியை என்னை நோக்கி நீங்கள் கேட்கக்கூடாது. நான் தாழ்மையோடு இதை கேட்டுக்கொள்கிறேன். தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம் என்கின்ற பதில் நிச்சயமாக வரும். அதை பெறுவதற்குரிய வழியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். சில பேருக்கு ஆபரணம் அணிவதிலே அலாதி மகிழ்ச்சி. பலதரப்பட்ட ஆபரணங்களை செய்து அந்த தங்க ஆபரணங்களை அணிந்து மகிழ்வார்கள். அதை நாம் பார்க்கின்ற போதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றவர்கள் அழகாக ஆபரணங்களை அணிந்ததை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், மாறாக பொறாமை ஏற்படக்கூடாது. எப்பொழுது ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தை பார்த்து நம்மையும் அறியாமல் நமக்கு பொறாமை ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த ஆபரணம் நம்மை தேடி வருவதற்குரிய வாய்ப்பு மிக மிக குறைவு. லட்சுமி கடாட்சமாக சில பேர் இருப்பார்கள் பார்ப்பதற்கு, ஆபரணங்களை அணிந்து கை நிறைய வளையல்கள் எல்லாம் அணிந்து பார்ப்பதற்கே மிக மங்களகரமாக காட்சி தருவார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுதே நமக்கு தானாக ஒரு நினைவு வரும், நாமும் இதை போல அலங்காரமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஆனால் நம்மிடம் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லையே என்கின்ற நினைவு சில பேருக்கு வரலாம். ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஆபரணங்கள் அணிந்து மங்களகரமாக காட்சி தரக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பொறாமைக்கு மாறாக மகிழ்ச்சி வரணும். அப்படி மகிழ்ச்சி வந்தால், முழுமையாக மகிழ்ச்சி வந்தால், மகிழ்ச்சி வருவது போல நடிக்க கூடாது, முழுமையாக மகிழ்ச்சி உங்களை தேடி வந்தால் ஆபரணம், தங்க ஆபரணம் உங்கள் வீடு தேடி வரப்போகிறது என்று பொருள். லக்ஷ்மி உங்கள் வீட்டை தேடி வரப்போகிறாள் என்று பொருள். சில பேருக்கு ஆபரணம் நிரம்ப அணிவது அவர்களுக்கு பிடித்த விஷயம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு ஒரு ரகம் இருக்கிறார்கள், ஆபரணம் நிறைய அவர்களிடம் இருக்கும், நிறைய ஆபரணங்கள் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ஆபரணத்தை மட்டுமே பல ஆண்டுகளாக அணிந்திருப்பார்கள். இப்ப கையில ஒரு வளையல் போட்டிருக்காங்க, இந்த கையில ஒரு வளையல் போட்டிருக்காங்க, ஆனா வீட்டுல நிறைய தங்க வளையல்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை மாறி மாறி போட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிறிய ஆசைக்குள்ளே கூட தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் எல்லா ஆபரணங்களையும் கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு ஒரே வளையல கையில போட்டிருப்பாங்க. எத்தனை நகைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நகையோடு அவர்கள் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு வகையான மக்கள். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆபரணம் நிரம்ப இருக்கும், 100 பவுன் 200 பவுனுக்கு அவங்கள்ட்ட ஆபரணங்கள் இருக்கும், ஆனா போடக்கூடிய மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நிறைய பேர்கிட்ட போய் கேட்டா ஆபரணங்கள் நிறைய இருக்கானா, எனக்கு தங்கம் போடுறதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, எனக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை, எனக்கு நகை போட பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் இப்ப ரொம்ப டாப் ஸ்டைல். கையில மோதிரம் இருக்கக்கூடாது, கையில வளையல் இருக்கக்கூடாது, காதுல கம்மல் போடக்கூடாது, கழுத்துல செயின் போடக்கூடாது, இப்படி எல்லாம் சங்கிலி போடாம இன்னைக்கு மாடர்னா இருக்கிறதுக்கு பேர் ரொம்ப டாப் ஸ்டைல்னு சில பேருக்கு நகை போடுறதே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் எப்படின்னா, அவர்களிடம் ஆபரணம் இருக்கும், நிறைய ஆபரணங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள், ஆனா
எந்த ஆபரணத்தையும் போட்டு அனுபவிக்க கூடிய தலையெழுத்து அவர்களுக்கு இருக்கார். ஆபரணம் 50 பவுன், 25 பவுன், 30 பவுன்னு கடையில போய் பார்த்து பார்த்து நகைய செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை ஒரு 2-3 நாள் கூட போட்டிருக்க மாட்டாங்க. பழையபடி ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பேங்க்குக்கு அடமானத்துக்கு போகும். அடமானத்துக்கு போயிட்டு சில பேருடைய ராசி திரும்பி அந்த நகை வீட்டுக்கு வரும். ஒரு 2 நாள் போட்டிருப்பாங்க, 3வது நாள் பழையபடி ஏதோ ஒரு காரணத்துக்காக பழையபடி அது பேங்கை நோக்கி பயணமாகும். இன்னும் சில பேருக்கு வச்ச அடமான நகையை மீட்கவே முடியாது. காலம் முழுதும் உழைச்சி 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 அந்த நகைக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அந்த நகையை மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சோம், நிம்மதியா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனோம், ஒரு கோயிலுக்கு போட்டுட்டு போனோம் அப்படிங்கிற தலையெழுத்தே அவர்களுக்கு இருக்காது. ஆனா நிரம்ப பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா நகையே வாங்கறதுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம்ல போடுறதுக்கு இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையா, அதை அடமானம் வைக்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் வாங்கறதுக்கு கூட வழியே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரவும் ஜலமும் சரியா இருக்கே தவிர அதுல ஒரு பகுதியே எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நகை வாங்கலாம்னு நானும் பல வருஷமா நினைக்கிறேன், ஆனா அது கைகூடவே மாட்டேக்குது அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் கேட்பார்கள், அம்மா 2 பெண் குழந்தைகள் அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்து நிக்கிறாங்க, நாளைக்கே கல்யாணம்னு சொன்னா கூட ஒரு 10 பவுன் கூட எங்களால அந்த குழந்தைக்கு போட்டு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமையில ஏழ்மையில எங்க குடும்பம் இருக்கு. ஒரு மூக்குத்தி ஒரு கம்மல் அது கூட போடுறதுக்கு வழி இல்லாம நாங்க சிரமப்பட்டு போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆக நகை நிரம்ப வச்சு போட்டு அழகா இருக்கிறவனை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் ஒண்ணு, அவர்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம், அவர்களுக்கு அது ஒரு பெரிய குடுப்பனை, சுவாமியை பார்த்த மாதிரி அவர்களை பார்த்து நாம மகிழ்ச்சி அடையணும் ஒண்ணு. நகை கையில வச்சுக்கிட்டும் எனக்கு போட விருப்பம் இல்லை என்று சொல்பவர்கள், நகை வச்சிருக்கேன் ஆனா எல்லா நகையும் போட்டு அனுபவிக்க மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு பேங்க் லாக்கர்ல வச்சுக்கிட்டு ஒரே நகையை 30 வருஷமா போட்டுக்கிட்டே இருப்பேன், இருந்தும் போட்டு அனுபவிக்காதவன் இல்லவே இல்லை. எங்க நாங்க அனுபவிக்கிறது, வாங்குறதுக்கே வழி இல்லைன்னு சொல்றவங்க, ஏம்மா என்ன நகை வாங்கினாலும் அது எங்கம்மா வீட்டுல இருக்கு, உடனே அது அடமானத்துக்கு பேங்க்குக்கு போயிருதுன்னு சொல்றவங்க, இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் இவர்களுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஸ்வர்ண தோஷம் இருக்கிறது. நகை இருந்தும் போட்டு அனுபவிக்க முடியாதவன், நகையை கொண்டு போய் பேங்க்ல அடிக்கடி அடமானம் வச்சு நகையை மூழ்கடிக்க கூடியவன், நகையே வாங்க முடியாத நிலையில இருக்கிறவன், இருந்தும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இவர்களுக்கெல்லாம் ஸ்வர்ண தோஷம் என்று ஒன்று உண்டு. இந்த ஸ்வர்ண தோஷம் நீங்கினா தான் நகை போடுறதுக்கே உங்களுக்கு முதல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும். நகையை போட்டு அழகு பார்க்கறதுக்கே ஒரு வாய்ப்பு வேணும்னா ஸ்வர்ண தோஷம் இல்லாம இருக்கணும். அந்த ஸ்வர்ண தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பித்தளை செம்பு வாங்குவாங்க, ஒரு பித்தளை குடம், ஒரு சின்ன பித்தளை குடம் வாங்கலாம், அப்படி இல்ல ஒரு சின்ன செம்பு குடம் வாங்கலாம். அந்த செம்பு குடத்துல ரொம்ப அழகா ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுல அரிசியும் துவரம்பருப்பும் அதுல நீங்க நிரப்பணும். ரெண்டையும் சரிநிகர் சமானமாக வைத்துக்கொண்டு அரிசியின் துவரம்பருப்பையும் நீங்க அதுல கலந்து அந்த குடத்தை நிறைத்து அந்த குடத்து மேல ஒரு தேங்காயை தூக்கி வச்சு வெத்தலவாக்கு பழம் இதோட நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த தோஷம் நீங்குவதற்கு இந்த பானையை அந்த ஆலயத்துல இறைவனை நித்தியம் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்க முருகனை வழிபாடு செய்து அங்க கிரகங்கள் இருக்கிறது நவகிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நவகிரகங்களிலே செவ்வாயை வழிபாடு செய்து செவ்வாய்க்குரிய பிரீத்தியை செய்து செவ்வாய்க்கும் அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் அந்த குடத்தை அர்ச்சகருக்கு தானம் செய்துவிட்டு வந்தால் ஸ்வர்ண தோஷம் முற்றிலுமாக நீங்கி போகும். இந்த ஸ்வர்ண தோஷம் நீங்கி போச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா
உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய பாக்கியம் வந்தாச்சு அப்படின்னு 100% நீங்க தாராளமாக நினைத்து கொள்ளலாம். இதோடு சேர்த்து நான் ஒரு வழியை சொல்கிறேன். வாழ்க்கையில நகையே இல்லை, எங்களுக்கு நகை வாங்குறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டிய முத காரியம் ஸ்வர்ண தோஷத்தை நீங்கள் நீக்கணும். அதுக்குரிய ஒரு உபாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னொன்று, மிக அழகாக சுந்தரர் பாடிய ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்திற்கு பேர் நம்பி பதிகம் என்று பேர். பேரை பாருங்க, பேரே நம்பி பதிகம். நீங்க நம்பி அந்த பதிகத்தை முழு நம்பிக்கையுடன் நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக தங்கம் உங்கள் வீடு தேடி வரும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தங்கம் உங்கள் வீடு தேடி வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சில பேர் பார்த்து பார்த்து நகைக்கடையில போய் நகை வாங்குவாங்க. அந்த கடையில கண்ணாடி முன்னாடி நின்று அத பல மணி நேரம் தன்னுடைய கழுத்துல கைகள் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, அழகு பார்ப்பாங்க. எப்போ நீங்க காசு கொடுத்து அந்த நகையை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களோ, அந்த நகை உங்களை விட்டு காலாகாலமாக வெளியே போகாம, வீட்டை விட்டு வெளியே போகாம உங்களுடனே அது தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நகைய கடையில இருந்து வாங்கிட்டு வந்தவுடனே நாம கழுத்துல போட்டு முதல்ல அழகு பார்க்க கூடாது. ஒரு வெள்ள துணி ஒண்ணு புதுசா வாங்கி, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நகைய அந்த நகைப்பட்டியிலிருந்து எடுத்து இந்த வெள்ள துணி மேல வச்சு ஒரு சின்ன கட்டு கட்டி ஒரு பாத்திரத்துல கல்லுப்பு வச்சு, அந்த கல்லுப்பு மேல இந்த நகையை நீங்க ஒரு அரை மணி நேரமாவது வச்சிருக்கணும். அதற்கு பிறகு அந்த நகைய வெளியெடுத்து கொஞ்ச நேரம் அதை பால்ல, பசும் பால்ல போட்டு வைக்கணும். பிறகு பசும்பாலிலிருந்து எடுத்து கொஞ்ச நேரம் அதை பன்னீர்ல போட்டு வைக்கணும். அப்புறம் பன்னீர்ல இருந்தும் அதை எடுத்து நீர்ல கொஞ்ச நேரம் போட்டு வச்சு, கங்கா ஜலம் வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த கங்கா ஜலத்துல கொஞ்ச நேரம் போட்டு வச்சு அந்த நகையை நல்லா தொடச்சிட்டு குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நகைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையில அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்தா முதல்ல அவளுக்கு அதை போட்டு நாம அழகு பார்க்கணும். அதற்கு பிறகுதான் அந்த நகைய நாம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த முறைப்படி நீங்கள் நகையை வாங்கிட்டு வந்து, அது ஒரு சின்ன மூக்குத்தியா இருக்கலாம், ஒரு சின்ன கம்மலா இருக்கலாம், ஒரு சின்ன குண்டுமணியா கூட இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அது எந்த சூழல்லையும் உங்களை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த தங்கம் உங்களோட என்ன செய்யும், தங்கி இருக்கும். இன்னொன்று, எல்லாரும் தங்கம் வாங்க போகும்போது புதன்கிழமை வாங்க போனோம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை தான் நகை வாங்க போனோம், வெள்ளிக்கிழமை நகை வாங்க போனோம் இப்படி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை நகை வாங்க போங்க அப்படின்னு சொன்னா யாரும் போகமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை போய் யாராவது நகை வாங்குவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா செவ்வாயும் இல்லாட்டா கூட செவ்வாயும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நன்னாளிலே நீங்கள் ஆபரணத்தை வாங்குவதற்கு சென்றால் அந்த ஆபரணம் எந்த காரணத்தை கொண்டும் விற்கவும் படாது, அடமானத்துக்கும் போகாது, உங்க கையை விட்டு தொலைஞ்சும் போகாது, அந்த நகை திருட்டும் போகாது, காலம் முழுதும் பொக்கிஷமா அது உங்களுக்கிட்டே பத்திரமா இருக்கும். ஆக செவ்வாயும் அவிட்ட நட்சத்திரமும் வரக்கூடிய நாளிலே ஆபரணம் வாங்கி, நான் சொன்னது போல நீங்கள் உப்புல வச்சு, அப்புறம் நீங்க பாலில் போட்டு, பன்னீர்ல போட்டு, தண்ணீர்ல போட்டு சுவாமிக்கு நீங்கள் அதை சூடி நீங்கள் அந்த தங்க நகையை பராமரித்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை தரும். மேலும் 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 தங்கம் உங்களுக்கு பெருகும். இன்னும் அந்த தங்கம் பெருகுவதற்குரிய உபாயத்தை தான் நான் இப்ப சொன்னேன். நம்பி பதிகம் பாடுங்கள், சுந்தரர் பாடிய நம்பி பதிகம் பாடுங்கள். பறவையாருக்காக பொன் வேண்டும் என்று வேண்டி நேரா எங்க போய் பாடினாரு, திருமுதுகுன்றம் போனார். திருமுதுகுன்றம் என்பது இன்றைக்கு விருத்தாச்சலம் என்று அழைக்கக்கூடிய இடம், காசிக்கு சமமான ஒரு சேத்திரம். அங்க போய் பறவையாருக்காக பணம் வேண்டி இறைவனிடம் வேண்டுகிறார், பணம் வேண்டி பொன் வேண்டி இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவன் சுந்தரருக்கு 12,000 பொற்காசுகள் கொடுக்கிறார். அந்த 12,000 பொற்காசுகளையும் சுந்தரர் பெறுகிறார் என்று சொன்னால் எதை வைத்து அந்த 12,000 பொற்காசுகளை இறைவன் சிவன் மகிழ்ந்து அவருக்கு வழங்கினான் என்று சொன்னால் இந்த நம்பி பதிகம் பாடிதான் அந்த 12,000 பொற்காசுகளையும் அவர் பெற்றார். அந்த பொற்காசுகளை பெற்ற பதிகத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். மெய்யை முற்ற பொடிபூசியோர் நம்பி, வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பி,
கையில் ஓர் வெண்மொழி ஏந்தியோர் நம்பி, கண்ணு மூன்றுடையாய் ஒரு நம்பி, செய்ய நம்பி, சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயழ செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயேன்னு நம்பி பதிகம்னு இதுக்கு பேரு. சத்தியமா சொல்றேன், இத நம்பி நீங்க பாராயணம் செய்யுங்க. உங்க கஷ்டம் கண்ணுக்கு தெரியாம மறைந்து போகும். வீட்டுக்கு தங்க ஆபரணங்கள் படையெடுத்து ஒன்றன்பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும். இந்த பதிகம் சுந்தரர் பாடுகிறார். ஆனா இப்ப நம்ம கையில இந்த பதிகத்துல 9 பாடல்கள் தான் நமக்கு இருக்கு. 10வது பாடல் அறகுறையா இருக்கும். அதுக்கு பிறகு எத்தனை பாடல்கள் அவர் பாடினார், அது 11 இல்ல எண்ணிக்கையில 10 நமக்கு தெரியல. 9 பாடல்கள் மட்டும்தான் இன்றைக்கு கையில இருக்கு. 10வது பாடல்ல முதல் 2 வரிகள் மட்டும்தான் இருக்கு, மீதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆக இந்த 9 பாடல்களையும் நீங்கள் நித்தியம் பாராயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தங்கம் இல்லையே, என் குழந்தைய நான் எப்படி கர சேர்க்க போறேனோ தெரியலையே, ஆபரணம் வாங்கக்கூடிய வசதி இல்லையே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு படி கூட மேல எழுந்து வர முடியலையே, இந்த 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்னு கவலைப்படுறவங்க இந்த பதிவை கேட்ட இந்த நிமிஷமே கவலைப்பட்டு உங்க நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு நம்பி பதிகம் பாட ஆரம்பியுங்கள். இந்த நம்பி பதிகத்துல இப்ப முதல் பாடல் நான் சொல்லியிருக்கேன். இந்த முதல் பாடலோடு சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கறேன். அதை பார்த்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் நகைய போட்டு அழகு பார்க்கக்கூடிய பாக்கியம், நகை எக்காரணத்தை கொண்டும் வங்கிக்கு கடனா போற நிலை இல்லாத ஒரு பாக்கியம், மீண்டும் 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 நகை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும், எப்ப ஸ்வர்ண தோஷம் நம்மை விட்டு நீங்குகிறதோ அதற்கு பிறகுதான் ஸ்வர்ணம் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த தோஷம் மீண்டும் மீண்டும் நம்முடைய சந்ததிகளை வந்து சேராம இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இப்பந்தான் ஒரே ஒரு கம்மல் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, இல்ல ஒரே ஒரு மூக்குத்தி வாங்க வாய்ப்பு வந்திருக்குன்னு விட்டுரலாம். ஆனா பல பவுன் எனக்கு வாங்குறதுக்கு வசதி வந்தாச்சு, நான் 10 பவுன் வாங்குறேன், 20 பவுன் வாங்குறேன் அப்படிங்கிற நிலை வரும்போதாவது நீங்கள் முதல்ல ஒரு சின்ன ஒரு கிராம்ல முதல்ல நீங்க வாங்க வேண்டியது மாங்கல்யம். அந்த மாங்கல்யம் வாங்கி கோயில்ல அம்பாளுக்கு நீங்க அதை சாத்த சொல்லிக்கலாம். இன்னொன்னு கொஞ்சம் வசதி வந்ததுன்னு சொன்னா அதை மாதிரியே ஒரு மாங்கல்யம் வாங்கி நீங்க யாராவது ஒரு ஏழை பெண் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை பெண்ணுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுத்தால் ஸ்வர்ண தோஷம் முற்றிலுமாக நீங்கி உங்கள் கையில் உள்ள ஆபரணம் காலாகாலமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக நம்பிக்கையோடு முழு மனதோடு எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் இந்த நம்பி பதிகத்தை பாடினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சுந்தரர் பாடி இந்த நம்பி பதிகம் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்கும். சிவனுடைய முழுமையான அனுகிரகத்தோடு தங்க ஆபரணங்களை நீங்கள் பெறலாம். அதை பெறுவதற்கு இறைவன் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் வாயிலாக நான் இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் என்பதை நான் இந்த வேளையிலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்றென்றும் உங்களுடைய அன்பான வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.